மிட் நைட்டில் செல்லும் இளம் பெண்கள், தொல்லை கொடுத்த மர்ம ஆசாமி, சிசிடிவியை கையில் எடுத்த போலீஸ், சிக்கிய அதிர்ச்சி பின்னணி, மதுரை வாயிலில் பரபரப்பு சம்பவம். சென்னை புறநகர் பகுதியான மதுரை வாயிலில் இரவு நேரங்களில் தனியாக நடந்து செல்லும் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களை மர்மநபர்கள் குறிவைத்து பாலியல் சீண்டல் அளிப்பதாக போலீசாருக்கு புகார்கள் தொடர்ச்சியாக சென்றுள்ளது. இப்படி தொடர்ந்து புகார்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவே மதுரை வாயில் போலீசார் இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் மதுரை வாயில் அடுத்த MMDA காலனி பகுதியில் தனியாக நடந்து சென்ற இரண்டு சிறுமிகளுக்கு பைக்கில் வந்த இளைஞர் ஒருவர் பாலியல் சீண்டல் அளித்ததாக புகார் மீண்டும் மதுரை வாயில் போலீசாருக்கு சென்றுள்ளது. இதனையடுத்து அந்த நபர்தான் தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் பெண்கள் மற்றும் சிறுமிகளை குறிவைத்து பாலியல் சீண்டல் செய்யும் நபர் என்று போலீசார் சந்தேகித்தனர். அதன்படி வழக்கு பதிவு செய்த மதுரை வாயில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதுரை வாயில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த 200+ மேற்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை போலீசார் கைப்பற்றினர். அதில் இருசக்கர வண்டியில் இரவு நேரங்களில் சுற்றித் திரிந்த நபர்களை போலீசார் ஆய்வு செய்து விசாரித்து வந்தனர். அதன் அடிப்படையில் ஐயப்பன் தாங்கள் பரணிப்புதூர் மெயின் ரோடு அருகே உள்ள அண்ணா நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் மகேஷை போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்தது. 22 வயதான மகேஷ் இரவு நேரங்களில் தனது இருசக்கர வண்டியில் மதுரை வாயில் சுற்றுவட்டார பகுதிகளில் உலா வருவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். அப்போது ஆள் நடமாட்டம் குறைவாக இருப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மகேஷ் இரவில் தனியாக நடந்து வேலைக்கு செல்லும் இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளார். தொடர்ந்து ரோந்து போலீசார் கண்ணிலும் சிக்காமல் நேர்த்தியாக குற்ற செயலில் ஈடுபட்ட மகேஷ் அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிச்சலாக புகார் அளித்த காரணத்தால் சிக்கியதாக போலீசார் கூறுகின்றனர். இதையடுத்து மகேஷை கைது செய்த போலீசார் மதுரை வாயில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முறைப்படி அவரை ஒப்படைத்தனர். அவர் மீது போக்சோ வழக்கு பதிந்த மதுரை வாயில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பாலியல் சீண்டலுக்கு பயன்படுத்திய 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மகேஷை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குழல் சிறையில் அடைத்தனர். சென்னை மதுரை வாயிலில் தனியாக செல்லும் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களை குறிவைத்து தொடர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்த இளைஞரை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு April 23 முதல் May 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.